காணொளியை தொடர்ந்து கவனமாக கவனியுங்கள் கடைசி ஐந்து நிமிடங்களை மிக கவனமாக படித்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி ஐந்து நிமிடங்களை தவறவிடாமல் கவனித்து பாருங்கள் தமிழ் இலக்கணம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் இரண்டு துணை வினைகள் வினை வகைகள் வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படைகளில் பல வகையாக பாகுபடுத்தலாம் தனிவினையும் கூட்டுவினையும் வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை என இரு இருவகைப்படுத்தலாம் தனிவினை படி படியுங்கள் படிக்கிறார்கள் மேற்காணும் சொற்களை கவனியுங்கள் இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும் அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது இதற்கு பெயர் பகாபதம் எனப்படும் இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது வி தனி வினையடிகளை கொண்ட வினை தனி வினை என்பர் கூட்டுவினை ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தியடித்தேன் முன்னேறினோம் மேற்காணும் சொற்களை கவனியுங்கள் ஆசைப்படு கண்டுபிடி தந்தியடி முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள் அவை பகுபதங்கள் ஆகும் இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர் பொதுவாக பது பகுப்பதங்கள் பிரிக்கக்கூடியது ஆகும் அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை சொற்களை வினை என்பர் கூட்டு வினைகள் பொதுவாக மூன்று வகையாக ஆக்கப்படுகின்றன ஒன்று பெயர் கூட்டல் வினை வினை இரண்டு வினை கூட்டல் வினை வினை மூன்று இடைக்கூட்டல் வினை வினை முதலில் பெயர் பெயர்கூட்டல் வினை என்பதை பார்ப்போம் பெயர் கூட்டல் வினை வினை இதில் எடுத்துக்காட்டுகளாக வருபவை தந்தி கூட்டல் அடி தந்தியடி ஆணை கூட்டல் இடு ஆணையிடு கேள்வி கூட்டல் படு கேள்விப்படு இரண்டாவதாக வினை கூட்டல் வினை என்பதில் உள்ள எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் வினை கூட்டல் வினை வினை கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி சுட்டி கூட்டல் காட்டு சுட்டிக்காட்டு சொல்லி கூட்டல் கொடு சொல்லிக்கொடு மூன்று இடைக்கூட்டல் வினை வினை இதன் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இடைக்கூட்டல் வினை வினை முன் கூட்டல் ஏறு முன்னேறு பின் கூட்டல் பற்று பின்பற்று கீழ்கூட்டல் இறங்கு கீழிறங்கு அடுத்ததாக முதல் வினையும் துணை வினையும் நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதைப் பார்த்தேன் இந்த தொடர்களை பார்த்தால் அதாவது இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளைத் தருகிறது இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம் ஓடப் பார்த்தேன் எழுதி பார்த்தேன் இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார் எழுதிப்பார் என்பன கூட்டுவினைகள் ஆகும் இவற்றில் இரண்டு உறுப்புகள் உள்ளன ஓட எழுதி என்பன முதல் உறுப்புகள் அதாவது ஓடப் பார்த்தேன் எழுதிப்பார் என்பதை பிரித்தால் அதில் வருவது ஓட எழுதி என்பன முதல் உறுப்புக்கள் ஆகும் இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளைத் தருகின்றன பார் என்பது இரண்டாவது உறுப்பு இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளைத் தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருளைத் தருகிறது ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளைத் தருகிறது எழுதி பார்த்தான் இதில் பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளைத் தருகிறது ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளைத் தரும் வினை முதல் வினை எனப்படும் அதாவது மெயின் வெர்ப் எனப்படும் ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளைத் தரும் வினை துணை வினை எனப்படும் கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையற்ற வடிவில் இருக்கும் துணை வினை வினையடி வடிவில் இருக்கும் துணை வினையே திணை பால் இடம் காலம் காட்டும் வீதிகளை பெறும் தமிழில் ஏறத்தாழ நாற்பது துணை வினைகள் உள்ளன அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன பார் இரு வை கொள் போ முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் வர் செயல்படுகின்றன துணை வினைகளின் பண்புகள் ஒன்று துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டு மெருகூட்டுகின்றன மூன்று பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தா தள்ளு தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற பல சொற்களை துணை வினைகளாக வழங்குகின்றன பட்டியல் இதில் வினையடி ஒரு பிரிவாகவும் முதல் வினை ஒரு பிரிவாகவும் துணை வினை ஒரு பிரிவாகவும் தரப்பட்டுள்ளது இதில் வினையடியின் கீழ் இரு என்பது முதலாவதாகவும் வை என்பது இரண்டாவதாகவும் கொள் என்பது மூன்றாவதாகவும் வந்துள்ளது முதலில் இரு என்பதன் முதல் வினையை பார்ப்போம் இரு புத்தகம் மேசையில் இருக்கிறது இதில் இருக்கிறது என்பது முதல் வினையாகும் இதனின் துணை வினை என்பது யாதென்றால் நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்பதில் போயிருக்கிறேன் என்பதில் வரும் இருக்கிறேன் என்பது போயிருக்கிறேன் என்பது துணை வினையாகும் இரு என்பதன் முதல் வினையில் என்னிடம் பணம் இருக்கிறது என்பதில் இருக்கிறது என்பது முதல் வினையாகும் அப்பா வந்திருக்கிறார் என்பதில் வந்திருக்கிறார் என்பது துணைவினை ஆகும் வை என்பதன் வினையடியில் முதல் வினையாவது அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் இதில் வைத்தாள் என்பது முதல் வினையாகும் நீ என்னை அள வைக்காதே இதில் வரும் வைக்காதே என்பது துணை வினையாகும் அடுத்ததாக வை என்பதன் மற்றொரு எடுத்துக்காட்டு அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் என்பது முதல் வினையாக வருகிறது அதாவது அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் என்பதில் வைத்தான் என்பது முதல் வினையாகும் அவர் ஒருவரை பாட வைத்தார் என்பது துணை வினையாகும். அதாவது அவர் ஒருவரை பாட வைத்தார் என்பதில் வரும் வைத்தார் என்பது துணை வினையாகும். அடுத்ததாக வினையடியின் கீழ் வரும் கொள் என்பதன் முதல் வினை எடுத்துக்காட்டை பார்ப்போம் அதன் முதல் வினையின் எடுத்துக்காட்டு பானை நான்கு படி அரிசி கொள்ளும் இதில் வரும் கொள்ளும் என்பது முதல் வினையாகும் அடு அதன் துணை வினையாவது நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் என்பதில் வரும் கேட்டுக்கொள்வான் என்பது என்பது துணைவினை ஆகும் நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை என்பதில் வரும் கொள்ளவில்லை முதல் வினையாகும் நோயாளியை பார்த்து கொள்கிறேன் என்பதில் நோயாளியை பார்த்து கொள்கிறேன் என்பதில் வரும் கொள்கிறேன் என்பது துணை வினையாகும் போ என்பதன் வினைக்கு முதல் வினையாக எடுத்துக்காட்டாக வருவது அவன் எங்கே போகிறான் என்பதில் வரும் போகிறான் என்பது முதல் வினையாகும் மழை பெய்யப் போகிறது என்பது அதன் துணை வினையாகும் நான் கடைக்கு போனேன் என்பதில் வரும் போனேன் என்பது முதல் வினையாகும் நான் பயந்து போனேன் என்பதில் வரும் பயந்து போனேன் என்பது துணை வினையாகும் வா நீ நாளைக்கு வீட்டுக்கு வா என்பதில் வரும் வா என்பது முதல் வினையாகும் அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர் என்பதில் வரும் வா என் வந்தனர் என்பதில் உள்ள வா என்பது துணை வினையாகும் எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது என்பதில் வரும் வந்தது என்பதில் உள்ள முதல் வா என்பது முதல் வினையாகும் வானம் இருண்டு வருகிறது இதில் வரும் வருகிறதில் உள்ள வா என்பது துணை வினையாகும் விடு என்பதன் வினையடியில் வரும் எடுத்துக்காட்டு யாரையும் உள்ளே விடாதே என்பதில் உள்ள விடாதே என்பது முதல் வினையாகும் அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் என்பதில் உள்ள போய் விடுவேன் அந்த அந்த விடுவேன் என்பது துணை வினையாகும் மலை விட்டதும் போகலாம் என்பதில் உள்ள விட்டதும் என்பது முதல் வினையாகும் அப்பா இனி வந்து விடுவார் என்பதில் உள்ள விடுவார் என்பது துணை வினையாகும் தள்ளு அவன் என்னை கீழே தள்ளினான் என்பதில் உள்ள தள்ளி என்பது முதல் வினையாகும் அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார் என்பதில் உள்ள எழுதி தள்ளுகிறார் அந்த தள்ளு என்பது துணை வினையாகும் காய்கறி வண்டியை தள்ளிச் சென்றார் என்பதில் உள்ள தள்ளி முதல் வினையாகும் அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான் என்பதில் வரும் தள்ளுகிறான் என்பது துணை வினையாகும் போடு என்பதன் வினையடியின் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் புத்தகத்தை கீழே போடாதே என்பதில் வரும் போடாதே என்பது முதல் வினையாகும் மலிவான விலையில் வாங்கி போட்டேன் என்பதில் வரும் போட்டேன் என்பது துணை வினையாகும் தலையில் தொப்பியைப் போடு என்பதில் வரும் போடு என்பது முதல் வினையாகும் விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும் என்பதில் வரும் போட என்பது துணை வினையாகும் கொடு என்பது என்பதன் வினையடி அதன் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் நான் அவருக்கு பணம் கொடுத்தேன் இதில் வரும் கொடுத்தேன் என்பதில் உள்ள கொடு என்பது முதல் வினையாகும் பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான் என்பதில் உள்ள கொடுத்தான் என்பது துணை வினையாகும் அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான் என்பதில் உள்ள கொடுத்து என்பது முதல் வினையாகும் பாடம் சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் உள்ள கொடுப்பேன் என்பதில் வரும் கொடு என்பது துணை வினையாகும் காட்டு என்பதன் வினையடியின் உதாரணங்களை பார்ப்போம் தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினால் என்பதில் வரும் காட்டினால் என்பது முதல் வினையாகும் ஆசிரியர் செய்யலை பாடி காட்டினார் என்பதில் உள்ள காட்டினார் என்பது துணை வினையாகும் சான்றோர் காட்டிய பாதையில் செல் என்பதில் உள்ள காட்டிய என்பது முதல் வினையாகும் படித்தபடி நடந்து காட்ட வேண்டும் என்பதில் உள்ள காட்ட என்பது துணை வினையாகும் தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் எடுத்துக்காட்டு கீழே விழ பார்த்தான் இத்தொடரில் விழு என்பது முதல் வினை பார்த்தான் என்பது துணைவினை அதாவது விழ என்பது முதல் வினை பார்த்தான் என்பது துணைவினை தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது அதாவது தமிழில் துணை வினையாக வரும் வேற்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் இதில் கேள்விகள் எப்படி வரும் என்றால் பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக என்று சொல்லி ஆ ஆவண்ணா ஈனா ஈயண்ணா என நான்கு தொடர்கள் கொடுப்பார்கள் அதாவது மனிதனையும் விலங்குகளையும் ப்ராக்கெட்டில் வேறு என்று சொல்லி பக்கத்தில் டேஷ் என்று கொடுத்து மொழியாகும் அதாவது மனிதனையும் விலங்குகளையும் டேஷ் மொழியாகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது இந்த டேஷ்க்கு முன்னாடி வேறு வேறு என்று ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும் அதாவது அவங்க வேர் சொல் மட்டும் கொடுக்குறாங்க வேறுபடுத்துவது என்பதின் வேர் சொல் மட்டும் கொடுக்குறாங்க ப்ராக்கெட்டில் அதாவது வேறு அப்படின்னு மட்டும் தான் கொடுப்பாங்க அதை தான் நம்ம என்ன பண்ணணும் வேறுபடுத்துவது என் என்று நம்ம மாற்றி அதை எழுதணும் அடுத்து திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்து எழுதணும் அதாவது அதில் எப்படி கேள்வி எப்படி வந்திருக்கு அப்படின்னா திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ராக்கெட்டில் பெரு அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க அதாவது பெற்றுள்ளன அப்படிங்கிறதுக்கு உள்ள வேர்ச்சொல் அது வந்து பெரு அந்த மாதிரி கொடுத்து இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேர்ச்சொல்லை வந்து முழு முழுசாக வந்து நம்ம மாற்றி எழுதணும் அதாவது துணை வினையாக அதை பொருத்தமாக மாற்றி எழுதணும் அந்த தொடருக்கு பொருத்தமாக அதை மாற்றி எழுதணும் இப்போ பெரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வெறும் பெரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பெருவை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த பெரு அப்படிங்கிறத அந்த தொடருக்கு கேட்டு केட, கேட்டிருக்க அந்த தொடருக்கு ஏற்றது போல அந்த சொற்றொடருக்கு ஏற்றது போல் பெரு என்பதை பெற்றுள்ளன அப்படிங்கிறதா மாற்றணும் அடுத்ததாக காலம் தோறும் தன்னை டேஷ் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டு ப்ராக்கெட்டில் புதுப்பித்து அப்படின்னு கொ கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மாற்றி எழுதணும் அதாவது புதுப்பித்து அப்படின்னு கொடுத்துருக்குற பாக்கெட்டில் கொடுத்துருக்கதை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் அப்படின்னு நம்ம எழுதணும் அதாவது புதுப்பித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்மளாக அதை வந்து அந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை எழுதி அந்த டேஷை ஃபில் பண்ணணும் அடுத்ததாக என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று டேஷ் அந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடினேன் அப்படின்னு நம்ம அதை மாற்றணும் அதாவது அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க தேடு என்பதை நம்ம தேடினேன் அப்படின்னு சொல்லி இந்த தொடருக்கு ஏற்றது போல் நம்ம அதை மாற்றி எழுதணும் இது போல் வேறு மாதிரியும் கேட்கலாம் அதாவது கீழ் துணை வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை எழுதுக அதாவது வேண்டும் பார் உள் வா விடு என்பது போல் கேட்கலாம் இப்போ வேண்டும் பார் உள் வா விடு இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அந்த பட்டியலில் முன்னாடியே பார்த்துட்டோம் அதே போல் இன்னும் வேறு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா பொருத்தமான வினையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க அதாவது கதிர் அலுவலகத்திற்கு அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆ வந்தான் வருகிறான் ஆவண்ணா வந்துவிட்டான் வரவில்லை ஈ வந்தான் வருவான் ஈ வருவான் வரமாட்டான் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தான் அதுக்கு பொருத்தமாக அந்த ஆப்ஷனில் இருக்கிறத சரியான விடையை நம்ம எடுத்து எழுதணும் அதாவது கதிர் அலுவலகத்திலிரு அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் இல்லை வரமாட்டான் அப்படின்னு எழுதுனம்னா அதில் வந்து வரமாட்டான் அப்படிங்கிறது வந்து தப்பாயிடும் அது வந் அதில் வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கதிர அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அதாவது இறந்த காலத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் இறந்த கால வினையை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும் போதில் அந்த இடத்துல வந்து விட்டா அப்படிங்கிறதான் கரெக்டு அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு அந்த இடத்துல போயிட்டு அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரமாட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதாவது வினை அதாவது அது அந்த தொடர் வந்து எந்த காலத்தில் காட்டுது அப்படின்றத நம்ம முத கவனிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த தொடரை கவனித்தோம்னா அது எந்த காலத்தில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விடைகளை துணை வினையை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும் நம்ம எழுதணும் அப்படி பார்க்கும்போதில் ஆவண்ணா அப்படிங்கிறதான் கரெக்டு அந்த ஆவணா ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து விட்டான் வரவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போதில் இன்னொரு தடவை நான் பார்க்கலாத கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் என்பது என்பதும் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை என்பதும் பொருத்தமாக உள்ளது இதுபோல் வினையடிகளை முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமைத்து தொடர்களை உருவாக்குக என்று சொல்லி வினையடி அதை மட்டும் கொடுப்பாங்க அதில் இந்த வினையடியில் எதாவது கொடுப்பாங்க அப்படின்னா வேர்ச்சொல் மட்டும் கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா வா போ செய் மாற்று இரு கொடு கொள் எழுது விடு போ அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வேர் சொல்லாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி வந்து துணை வினையாகவும் முதல் வினையாகவும் மாற்றணும் அப்படின்னம்னா ஏற்கனவே நம்ம அந்த பட்டியலில் பார்த்துருக்கோம் அதை இன்னொரு தடவை பாருங்கள் அதில் வந்து எடுத்துக்காட்டு இப்போ பாருங்களேன் வினையடி அதாவது வேர்ச்சொல் அதில் பார்த்திங்கன்னா அந்த வை அப்படிங்கிறத ம அப்படிங்கிற அந்த வினையடியை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் அதாவது வேர்ச்சொலை மட்டும் எடுத்துக்கிருவோம் அதில் பார்த்தீங்கன்னா முதல் வினை அதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா இப்போ இந்த தொடர நல்லா கவனிங்க மூட்டையை தலையில் வைத்தான் என்பது என்னது முதல் வினை அதை அதிலே இன்னொரு அதையே இன்னொரு மாதிரி அந்த வைத்தான் அப்படிங்கிறதுக்கு அந்த வை அப்படிங்கிறத எப்படி துணை வினையாக மாற்றலாம் அப்படின்னா அம்மா குழந்தையை தூங்க வைத்தார் இதில் வர்ற வை வந்து துணைவினையா வருது அந்த தூங்க வைத்தார் அப்படிங்கிற அந்த வை வந்து எப்படி வருது அப்படின்னா துணைவினையா வருது முதல்ல பார்த்தா மூட்டையை தலையில் வைத்தான் அப்படிங்கிறது சரியான அந்த வைத்தான் அப்படிங்கிறதுக்குரிய பொருளோட கரெக்டாக வருது அடுத்து வர்ற அந்த துணைவினையில வர்ற அம்மா தூங்க குழந்தையை தூங்க வைத்தார் அப்படிங்கிற அந்த தொடரில் வர்ற வைத்தார் அந்த தூங்க வைத்தார் என்பது வந்து துணைவினையா அந்த வை அங்க வருது அதே போல இப்போ அடுத்து இதே போல் இன்னொரு தொடரை நம்ம பார்க்கலாம் இலையில் இனிப்பை வைத்தனர் அப்படிங்கிறதுல இது வந்து முதல் வினையாக இந்த வைத்தனர் வருது அதாவது இலையில் இனிப்பை வைத்தனர் அப்படிங்கிற தொடரில் வர்ற வைத்தனர் இனிப்பை வைத்தனர் அப்படிங்கிற அந்த வை வந்து முதல் வினையாக இந்த தொடரில் வருது அதாவது அந்த தொடருக்கு ஏற்ற பொருளில் வைத்தனர் அப்படிங்கிற இடத்துல அந்த வை வந்து கரெக்டாக அதனோட பொருளை பொருத்தமாக அது செஞ்சு செஞ்சிருக்கு அடுத்து வர துணைவினையாக இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா அடுத்த தொடரை நல்லா கவனிங்க நான் உனக்கு ஒரு நூல் வாங்கி வைத்தேன் அப்படிங்கிறதுல நூல் வாங்கி வைத்தேன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு உதவியாக அதாவது முன்னேற்படாவே நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லையா அந்ததை சொல்லுது அப்படி நம்ம ஏற்கனவே வாங்கி வைத்தேன் அப்படிங்கிறதுல இந்த வைத்தேன் வந்து அது வந்து துணைவினையாக அங்கே வருது அதே போல் அந்த துணைவினைக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் எதற்கும் சொல்லி வை இன்னும் இது போன்ற பல காணொளிகளை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்